Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று மார்ச் 2 அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இந்த மக்களவைத் தேர்தலுக்கான தனது முதல் வேட்பாளர் பட்டியலை இன்று இப்போது வெளியிட்டிருக்கிறது. அதாவது மார்ச் 2 மாலை 6:30 அளவில் வெளியிட்டிருக்கிறது. இந்த முதல் வேட்பாளர் பட்டியலிலே பிரதமர் மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசி என்கிற காசி அந்த தொகுதியிலே மீண்டும் போட்டியிடுகிறார். அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியிலே மீண்டும் போட்டியிடுகிறார். இதே போல கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட மத்திய அமைச்சர்கள் இந்த தேர்தலில் மீண்டும் இறங்குகிறார்கள். இன்றைய வேட்பாளர் பட்டியலில் தமிழ்நாடு இல்லை. கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட மாநிலங்களை கொண்ட இந்த வேட்பாளர் பட்டியலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எந்த வேட்பாளரும் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. நேற்று முன்தினம், அதாவது பிப்ரவரி 29 இரவு தொடங்கி நள்ளிரவு கடந்து அதிகாலை வரை நடந்த மோடி தலைமையிலே நடந்த அந்த ஆலோசனை கூட்டத்தில்தான் இந்த முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டது. அப்போது தமிழ்நாட்டில் இன்னும் கூட்டணி முடிவு செய்யப்படாத நிலையில் இப்போதைக்கு முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெற வேண்டாம் என்று தீர்மானிக்கப்பட்டதாக அப்போதே தகவல்கள் வெளிவந்தன. இந்த நிலையில் அதை உறுதிப்படுத்துவது போல இன்றைய முதல் கட்ட பாஜகவின் வேட்பாளர் பட்டியலில் தமிழ்நாடு இல்லை. அதே போல இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கூட்டணி கட்சிகளோடு பேசுவதற்கு தேர்தல் குழு ஒன்று ஓரிரு நாட்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. அந்த குழுவை மையமாக வைத்து பாஜகவில் இப்போது மிகப்பெரிய ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், இந்த குழுவோட முதல் கூட்டம் நேற்று மார்ச் 1 பாஜகவின் தலைமை அலுவலகத்தில், ஸ்ரீநகரில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடந்தது. இந்த கூட்டத்தின் தலைவர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். அதோடு இந்த கூட்டத்தில் யார் யார் உறுப்பினர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன். இந்த இவர்கள்தான் இந்த குழுவின் உறுப்பினர்கள். இதில் ஊன்றி கவனித்தால் தெரியும், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த குழுவில் இல்லை. நீங்கள் கேட்கலாம், ஏங்க திமுகவாளர் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை குழு போட்டிருக்காங்க, அதில் வந்து திமுக தலைவராக இருக்காரு, அப்புறம் அதிமுகவில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை குழு போட்டிருக்காங்க, அதில் அதிமுகவோட தலைவராக இருக்காரு என்று கேள்வி கேட்டு, அந்த வகையில் இதில் அண்ணாமலை இல்லை என்று அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ஒரு சப்பை கட்டு கட்டினாலும், உண்மையில் என்ன நடக்கிறது என்று விசாரித்த போது கூட்டணி கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய இந்த முக்கியமான கமிட்டியில் தான் இடம்பெறாதது அண்ணாமலைக்கு வருத்தம் அளிக்கிறது என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். இன்னொன்று என்ன சொன்னீங்கன்னா, ஒரு 6 முன்பு, அதாவது அதிமுக இந்த கூட்டணியில் இருந்த போதே அதிமுக அப்போ என்ன அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்ததுன்னா, ஒருவேளை தேர்தல் நெருங்கும் போது கூட்டணி கட்சிகளிடம் பேசுகிற பொறுப்பை அண்ணாமலையிடம் கொடுக்காதீர்கள், அவர் கூட்டணியை உடைத்து விடுவார் என்று அப்போதே அதிமுகவினர் பகிரங்கமாக எச்சரித்தனர். அந்த வகையில் அது ஒரு வகையில் உண்மையாகி அண்ணாமலையுடைய அந்த விமர்சனங்களால் தான் அதிமுக கடந்த 6 முன்பு பாஜக கூட்டணியை விட்டு வெளியே போய்விட்டது. இன்று வரை பாஜக மீண்டும் எடப்பாடியை கூட்டணிக்கு அழைத்து வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள், அது தனிக்கதை. அதிமுகவை போல மற்ற கூட்டணி கட்சிகளும் ஒன்று ரெண்டு தான் வந்திருக்காங்க. அவர்களோடும் ஒரு சுமூகமாக, ஒரு இணக்கமாக, ஒரு பக்குவமாக, முன்னாள் மத்திய அமைச்சர் பொன்னார் அவர் பேசுறதுலாம் ரொம்ப பக்குவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த குழுவில் அண்ணாமலை இடம்பெற வேண்டாம் என்று தேசிய தலைமை முடிவெடுத்து மத்திய இணையமைச்சர் முருகன் தலைமையிலே இந்த குழுவை அமைத்திருக்கிறது. அண்ணாமலை இல்லாத அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு அவர் தரப்பில் சொல்கிறாங்க. இதுதான் பாஜகவில் நடக்கக்கூடிய இன்றைய விஷயம். அடுத்தது இன்னொரு முக்கியமாக, திமுக கூட்டணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக ஊடகங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இன்று பகல் மார்ச் 2 பகல் 12 விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அந்த குழுவினரை திராவிட முன்னேற்ற கழகத்தின்
கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினர் அறிவாலயத்தில் வைத்து சந்திப்பதாக இருந்தது. நேற்று விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன போதே அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர் நேரு, டிஆர் பாலு, ஆர் ராசா இவர்கள்லாம் அருகில் இருந்தார்கள். அப்போது வாழ்த்து சொல்லிவிட்டு அவர் கிளம்பும் போது, நம்ம நாளைக்கு சந்திப்போம், அந்த பேச்சுவார்த்தைகளை வந்து நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவரும் சிரித்து கொண்டே விடைபெற்று வந்தார். ஆனால் இன்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விசிகா சார்பில் யாரும் அறிவாலயம் போகவில்லை. அதற்கு முன்னதாக காலை 9 மணி அளவிலேயே டிஆர் பாலு தலைமையிலான குழுவினர் அறிவாலயம் வந்து, அதற்கு முன்பே மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளை சார்ந்தவர்களையும் சந்தித்து விட்டார்கள். அப்போ தான் இவர் என்ன சொல்கிறாரு, திருமாவளவன் அமைச்சர் நேருவுக்கு தொடர்பு கொண்டு, ஆனால் இதுபோல் நாங்கள் உயர்நிலை கூட்டம் வச்சுருக்கோம், அந்த கூட்டம் கொஞ்சம் இழுக்கும் போல் தெரியுது, அதனால் இன்றைக்கி வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கொஞ்சம் மன்னிக்கணும், இந்த பேசி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு இவர் வந்து திமுக தரப்புக்கு தகவல் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டுகிறார் திருமாவளவன். என்னாச்சுன்னா, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் 2 ரிசர்வ் தொகுதிகளையும் 1 பொது தொகுதியையும் கேட்கிறது. இது வந்து தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வருகிற விஷயம். ஆனால் திமுக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2019 எப்படி நின்னமோ அதே போல், அதே அளவு, அதே எண்ணிக்கை, அதே எண்ணம், அதே வெற்றி என்ற அடிப்படையில் தான் வந்து முதலமைச்சர் எங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்காரு. அதனால் அந்தந்த நம்ம அப்போ என்ன இருந்துச்சோ அதே அளவு மீண்டும் போட்டிடுவதுதான் கூட்டணிக்கு உகந்ததாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து அப்போது 24 தொகுதிகள் தான் உதயசூரியன் நின்னது, 20 தொகுதி திமுக, 1 விடுதலை சிறுத்தைகள் ரவிக்குமார் உதயசூரியன், இன்னொன்று மதிமுக ஈரோடு கணேசமூர்த்தி, 3வது பெரம்பலூரிலே பாரிவேந்தர் நின்றார், 4வது நாமக்கல்லிலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நின்றார்கள். இப்படி 20 ப்ராப்பர் திமுக, 4 திமுகவின் கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றார்கள். 24 சீட்டு உதயசூரியனில் நின்றோம். இப்போ நீங்கள்லாம் ஏற்றிக்கிட்டே போனீங்கன்னா இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறவர்களான நாங்கள் ஏற்ற வேணாமா? அப்போ எங்களுக்கு அது வந்து அந்த எங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு, எங்கள் கட்சி தொண்டர்களுக்கு அது வந்து இருக்க, அது நெருடலாகவும் உறுத்தலாகவும் இருக்காதா? அதனால தான் அதே எண்ணிக்கை, அதே எண்ணம், அதே வெற்றி அப்படின்ற அடிப்படையில் 2019 என்ன பகிர்ந்து கொண்டோமோ அதையே இப்போதும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக ரொம்ப கராராக சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில்தான் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு செல்லாமல் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்திலே உயர்நிலை குழு கூட்டத்தை திருமாவளவன் கூட்டி ஃபஸ்ட் அவர் ஓப்பனே வந்து இதை தான் சொல்கிறார். இதே போல் திமுக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு தொகுதி ஏற்றி கேட்டிங்கன்னா கூட்டணிக்கு தலைமை தாங்குற எங்களுக்கு அந்த ஆசை இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் ஒவ்வொருத்தராக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் என்ன சொன்னார்கள் என்றால், விடுதலை சிறுத்தை கட்சியின் மூத்த நிர்வாகிகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து 99 வரைக்கும் தேர்தலுக்குள்ளேயே வரல, தேர்தல் பாதை திருடர் பாதை என்ற முழக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தோம் நம்ம, அதுக்கு பிறகு தான் மூப்பனார் அழைப்பின் பேரில் நாம் வந்து தேர்தல் அரசியலுக்கு வந்தோம். அப்போது கூட தேர்தலுக்கு 18 இருக்கிற அந்த ஒரு சொற்ப அவகாசத்திலே தான் நாம் அந்த முடிவெடுத்து தேர்தலை போட்டிட்டோம். முதல் தேர்தலிலேயே அதை 2 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை வாங்கினோம். இப்போ நம்ம பலத்தை நாமே அறியாமல் இருக்கோம். 2019 நமக்கு 2 தொகுதி கொடுத்தார்கள் என்றால் அடுத்த 5 வருட காலம் நாம் கடுமையாக உழைத்திருக்கிறோம். இதோ சமீபத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை அழைத்து மாநாடே போட்டோம், திருச்சிராப்பள்ளியில் மாநாடு போட்டோம். அதில் எவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு நேரம் அந்த கூட்டம் இருந்தது என்பது விவாதிக்கப்பட்டது. இப்படி இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்ததாக அந்த பாக முகவர்கள் மாநாடு போட்ட ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இப்படி இருக்கும்போது மீண்டும் 2 சீட் அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாது என்று கிட்டத்தட்ட அனைத்து நிர்வாகிகளும் வலியுறுத்தினார்கள். அப்போ வந்து இவர் என்ன சொல்லியிருக்காரு திருமாவளவன், அப்போ என்ன பண்ணுறது, அவங்க வந்து இந்த கணக்கை சொல்லி 2 ரிசர்வு 1 பொது தொகுதி நம்ம கேட்குறோம், அவங்க அது ரிசர்வோ பொதுவோ 2 தான் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் அவங்க நிற்கணும்னு சொல்வதை கூட நாம் பேசி சமாளித்து நாம் மீண்டும் பானை சின்னத்தில் நிற்க முடியும், ஆனால் எண்ணிக்கையில் இதுதான் இருக்கு, என்ன செய்வது என்று விவாதித்த போது இறுதியாக ஒரு முடிவெடுத்தார்கள். என்ன முடிவு முக்கிய நிர்வாகிகள் சொன்னார்கள் என்றால்,
நம்ம கேட்பது மூன்று தொகுதி, ஆனால் அவர்கள் இரண்டு தொகுதி தான் அவர்கள் தருவேன் என்று இறுதியாக உறுதியாக நின்றால் நாம் இரண்டையும் ரிசர்வாகவே கேட்டு பெறுவோம். ஏனென்றால் நாம் ஏற்கனவே ரெண்டு ரிசர்வ் நாம் போட்டிகிட்ருக்கோம், விழுப்புரம் சிதம்பரம் ரெண்டில் போட்டிகிட்ருக்கோம். இப்போ ஒரு ரிசர்வ் கொடுத்துட்டு ஒரு பொது தொகுதியை வாங்கினால் நாம் அடிப்படையில் யாருக்காக பாடுபடுகிறோமோ அந்த பட்டியலின மக்கள் அவர்களுடைய உரிமைகளை நாம் விட்டு கொடுத்தது போன்ற ஒரு தோற்றத்தை நம்முடைய எதிரிகள் உருவாக்கி விடுவார்கள். இந்த பாருங்கள், ஒரு ரிசர்வ் ரெண்டு ரிசர்வில் ஒன்றை கொடுத்துட்டு ஒரு பொது தொகுதியை வாங்கியிருக்காங்க அப்படின்னா திருமாவளவன் பட்டியலின மக்களுக்காக பாடுபடவில்லை என்ற ஒரு தோற்றத்தை நமது எதிரிகளே உண்டு பண்ணுவார்கள். அதனால் ரெண்டு தொகுதி தான் இறுதினா அதில் ரெண்டுமே ரிசர்வாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முக்கிய நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளார்கள். இதற்கு பின்னால் ஒரு இக்கு இருக்குது. அது என்னென்னா, சமீபத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா என்ற இளைஞருக்கு, துடிப்பான இளைஞர் என்று திருமாவளவனாலேயே அவர் பாராட்டப்படுகிறார், அவருக்கு இந்த முறை அவரை வந்து எம்பி தேர்தலில் நிற்க வைத்து அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதில் திருமாவளவன் உறுதியாக இருக்கிறார். அவருக்காக தான் பொது தொகுதி என்ற அந்த முழக்கம் சற்று அதிகமாகவே முன்னிறுத்தப்பட்டது என்று விடுதலை சிறுத்தைகளே சொல்கிறார்கள். அவர் கட்சிக்கு வர்றாரு, உடனே அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்குறாங்க, அடுத்ததாக எம்பியா என்ற ஒரு உறுத்தல் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியிலே நீண்ட காலமாக இருப்பவர்களுக்கு இருக்கிறது. அதனோட வெளிப்பாடு தான் இந்த லாஜிக்கை வைக்கிறாங்க, நாம் இரண்டு ரிசர்வுகளில் ஒரு ரிசர்வை கொடுத்து விட்டு ஒரு பொது தொகுதியை வாங்குவது நமக்கு விமர்சனத்துக்கு நம்மை உள்ளாக்கும். அதனால் ரெண்டு தான் என்றால் ரெண்டு ரிசர்வாக வாங்கிப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆதவ் அர்ஜுனா மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்காது என்பதை தான் அவர்கள் இப்படி தெரிவிக்கிறார்கள். இந்த அளவிலே தான் அந்த கூட்டம் முடிந்தது. அந்த கூட்டம் முடிந்ததும் வெளியே வந்து நிருபர்களை சந்தித்த திருமாவளவன், நாங்கள் எங்கள் கூட்டம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, திரும்ப 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 நாங்கள் கேட்போம், மூன்று தொகுதி வேண்டும் என்று கேட்போம் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார். அதே போல் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர்கள் கிட்டத்தட்ட பிப்ரவரி 29ஆம் தேதி பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு, நாங்கள் உதயசூரியனில் நிற்க மாட்டோம், எங்களுக்கு ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனார்கள். இன்று வரை அவர்களுக்கு மீண்டும் திமுகவோடு அவர்கள் பேச்சை ஆரம்பிக்கவில்லை. அதிகாரபூர்வமற்ற வகையிலே அங்கே எங்கேயும் பேச்சு நடந்தாலும் இனி மதிமுக அறிவாலயத்துக்கு வந்தால் அது உடன்பாட்டில் கையெழுத்து போடுகிறதாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், மின்னம்பலம் .com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.